மச்சான், ஏய் ஒரு எக்ஸாம் தான்டா இருந்துச்சு பிஎஸ்சி, அது கூட போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கடா. ஐயோ மச்சான், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எனது போஸ்ட்போன் ஆயிருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்குல்ல. ஆனால் இந்த லாக்டவுன் நம்ம சேலத்துக்கும் நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ முக்கியம்ன்றது உனக்கு தெரியுமா? அதை தான் நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பண்ணும். ஸோ ஹாரு, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில க்வெஸ்சன்ஸ்லாம் வந்துட்டு ஆடியன்ஸ்கிட்ட நம்ம கேட்டு பேசி சரி பண்ணிக்கோ. ஓகே, வணக்கம். உங்கள் பேர் என்ன? கிருஷ்ணா. எவ்வளோ நாள் ஓட்டு ஆட்டோ ஓடி? இருபத்தஞ்சு வருஷம். ஸோ இந்த கொரோனா விஷயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணா? இந்த கொரோனா வந்து வெளிநாட்டிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க, டேப்பில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட தெரியாது. இருந்தாலும் நம்ம ஆளுங்க மருந்து பிடிச்சி கண்டுபிடிச்சி சரியாக செய்து சரி பண்ணிடுவாங்க. உங்களை எப்படின்னா இது பாதிச்சிருக்கு கொரோனா? வருமானம் பாதிச்சிருக்குது நிறைய. முன்னாடியோட இப்போ ஜூலியாக ஜனங்கள் வெளியே வர மாட்டாங்க, ஜனங்கள் பயந்துக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வீட்டுல? ஏதாவது கை கழுவுறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மழக்கமான குளிக்கிறப்ப எவ்வளவு சுத்தம் வருமோ அவ்வளவு அதான் சுத்தம். நம்மளோட மன தைரியம். உங்க பேரு? மோகன். மோகன், ஸோ கொரோனா உங்களை எப்படி பாதிச்சிருக்கு? அதாவது பாதிச்சிருக்கு, இது வரைக்கும் பாதிக்கல, சுத்தி இருக்கவங்களையும் பாதிக்கல, இருந்தா நல்லா இருக்கும். நல்லா கரெக்ட். இப்போ 15 நாள் சேலத்தை லாக்டவுன் பண்ண போகிறோம், சேலத்தை மட்டும் இந்தியாவே லாக்டவுன் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பண்ணணுமா? முக்கியமா? முக்கியம் தான், தேவைதான். ஏன்னா நிறைய பேத்துக்கு இது அதிகமாக பரவிட்டுருக்கு, இது மூலியமாக தடுக்கலாம். ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கும் இந்த லீவு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்கள் நேயர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா இந்த கொரோனா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு? நேயர்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, பப்ளிக் பிளேஸில் யாரும் கண்டது அசிங்கம் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நீட்டாக பப்ளிக் பிளேஸை வச்சுக்கோங்க. யார் கூட பழகினாலும் பேசினாலும் கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்ஃபுல்லாக பேசுங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ மோர். தேங்க்யூ. உங்கள் பேர்? ஸோ அக்கா, நீங்கள் கொரோனா பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பற்றி என்ன தெரியும் கொரோனா பற்றி? கொரோனாங்கிறது இப்போ எல்லாமே சர்ச்சைக்குரிய தான் இருக்குது. எல்லாருமே பயந்துக்கிறாங்க, எல்லாம் மாஸ்க் போட்டு தான் காய் கடைக்கு வராங்க. உங்களை எப்படிக்கா பாதிச்சிருக்கு இந்த கொரோனா? ஏதாவது நமக்கு அந்த இதெல்லாம் எதுவும் இல்லை. தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு லைக் மோஸ்ட்டாக நிறைய கடை மூடிட்டாங்க. கேம் செகண்ட் ஹோம் அதை கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நம்ம ஜோக்காக எடுத்துக்கிறோம், ஏதாவது மீம்ஸ்னால நிறைய லைக் மோஸ்ட்டாக மீம்ஸாக இருந்தால் நிறைய பேருக்கு அவேர்னஸ் போயிருக்கு தட் கொரோனா இருந்துக்கா கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கா, அது இல்லைன்னா யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க, சரி வைரஸ் அவுடு நார்மலாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த மீம்ஸ்னால தான் மெயினாக எல்லாருக்கும் தெரிய வந்தது தட் கொரோனாங்கிறது எவ்வளோ சீரியஸாக இருக்குது. அண்ட் இட்ஸ் லைக் இப்போதைக்கு சொன்னால் இட்ஸ் நோ மோர் அ ஜோக். ஆனால் ஜோக் இல்லை, இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குது. பிகாஸ் மெனி பீப்புள் இன் இட்லி அஸ் வெல் அஸ் சைனா லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹவ் டைட். அண்ட் ஈவன் தோ டெத் ரேட் இஸ் லைக் ரியலி லோ, பட் எஃபெக்ட் ஆனால் சோஷியல் டிஸ்டன்சிங், ஒன் ஆஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ண கூட வணக்கம் வந்தலாம், லைக் நிறைய காஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ சின்மே, இந்த 15 நாள் நெக்ஸ்ட் 15 நாள் லாக்டவுன் பண்ண போகிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக அது லாக்டவுன் பண்ணுறது லைக் இட்ஸ் ஆப்வியஸ்லி நெசசரி, ரொம்ப முக்கியம். லைக் இப்போ சில இடத்துல சேலம்ல பார்த்தீங்கன்னா லைக் த சானிடைசிங் யூ, அதுக்கப்புறம் செக் பண்ணுறாங்க டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் உள்ளே வர்றாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் இப்போ உனக்கு வந்துருச்சுன்னா லைக் இப்போ 40 பேர் பக்கத்தில் இருக்காங்க, எல்லாருக்கும் வந்துடும். ஸோ ஒரு ஆள் 40 பேர் போகிறது லைக் 1 பர்சன் அஃபெக்டட் இஸ் லைக் பெட்டர் தென் ஆப்வியஸ்லி 41 பீப்புள் அஃபெக்டட். ஸோ ஆப்வியஸ்லி லாக்டவுன் பண்ணுறதுனால இப்போதைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு இப்போ கொஞ்ச நாள் எப்போ ஓப்பன் ஆகிற கடை எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும், ஸ்டோர் பண்ணிக்கணும். பிகாஸ் வி டோன்ட் நோ லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி மாதிரி இது. ஸோ வணக்கம்ணா. வணக்கம். உங்கள் பேர்ண்ணா? சின்னசாமி. சின்னசாமி, நீங்கள் என்ன என்ன வேலை பண்ணுறேன்? ஓ சரிண்ணா. சரி, நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கொரோனானா என்ன? கொரோனாங்கிறது ஒரு வைரஸ் கிரீம் அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் இருந்தாலும் கூட ஜனங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயங்கள் இருக்குது. அதனால் மாஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 ரூபாய்க்கு வித்தது பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ 25 to 30 ரூபாய்க்கு பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பயம் உண்டானது, நமக்கும் இருக்குது. இப்போ மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ 22ஆம் தேதி ஃபுல்லாக பிளாக் பண்ணி சொல்லியிருக்காரு, அதை ஜனங்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். அது அவன் கையில் இருக்குது, அன்றைக்கி என்னங்கிறது தெரியும். உங்கள் பேர் குமரவேலு. சுப்புலட்சுமி. விஜயலட்சுமி. கொடுக்காங்க கை குளோஸ் சூக்கு எல்லாம் பாருங்க. எல்லாரும் வந்துட்டு நமக்காக சேலத்தை சுத்தமா வச்சுக்கிறாங்க. நீங்களும் முடிஞ்ச அளவு குப்பைகளை இதா போடாதீங்க. போடாம இந்த அக்காக்கெல்லாம் அந்த அக்கா அவங்கள மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கு வேணும். தேங்க்ஸ் கரோ, ரொம்ப தேங்க்ஸ் கா. நீங்க வந்துட்டு இந்த மாதிரி மக்களை பார்க்கும் போது இவங்களுக்கு கை க்ளோஸ் ஏதாவது கிழிஞ்சிருந்தாலோ இல்ல ஏதாவது இது பண்ணாலும் வாங்கி தர ட்ரை பண்ணுங்க. அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். கடைசி ஒரு தடவை எல்லாருக்கும் தேங்க்ஸ்க்கா. எல்லாருக்கும் தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் கொரோனா அக்கார்டிங் டு யூ அண்ட் ஹவு டு யூ திங்க் வி கேன் ப்ரிவென்ட் இட்? கொரோனா வைரஸ் இஸ் அ டெட்லி வைரஸ், ஓகே, நம்பர் ஒன் பாயிண்ட். பட் வி கேன் ப்ரிவென்ட் இட் பை கீப்பிங் ஆர் செல்ஸ் ஹைஜீனிக், ஓகே, அண்ட் கீப்பிங் அ மெயின்டைனிங் சோஷியல் டிஸ்டன்ஸ் வித் எவ்ரி ஒன். குவாரண்டைன், செல்ஃப் குவாரண்டைனாக இருந்தால் யூ கேன் மெயின்டைன் கொரோனா ஃப்ரம் கம்மிங் டு யூ. So just social distancing, quarantining yourself and maintaining your own hygiene will prevent corona from coming to you. Okay, so that's why I'm going to give an introduction to corona. So I'm going to ask you, where did corona come from? Corona came from China. China, all right. But Trump said it was China. It comes from China. China is Wuhan province. Okay. There is a wildlife market that came from narrow down. பேட்டு சாப்பிட்டதுனால வந்தது. ஓகே, இந்த வைரஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி 2002 சார்ஸுங்கிற வைரஸ் வந்துச்சு, நவம்பரில் ஆரம்பிச்சிது. ஆனால் அதை வந்துட்டு 2003 ஏப்ரல் வரைக்கும் இது பண்ணிட்டாங்க, லைக் கண்டெயின் பண்ணிட்டாங்க. அந்த வைரஸ் வந்துட்டு 8000 பேர் அஃபெக்ட் பண்ணிச்சு, 774 டெத்ஸ், ரைட். இது அந்த வைரஸும் இந்த மாதிரி ஒரு வைல்ட் லைஃப் அனிமல் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த வைல்ட் லைஃப் இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபன் ஃபேக்ட், மறுபடியும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சைனாவில் வைல்ட் லைஃப் மார்க்கெட்டு. ஆனால் இன்னும் ஒரு 5-6 இயர்ஸில் கொரோனா போயிருச்சுனா மறுபடியும் ஓப்பன் பண்ணிடுறாங்கன்னா அவங்க திருந்த மாட்டாங்க. ஸோ ஹாரு, ஷுட் கொரோனா பி டேக்கன் லைட்லி? ஸோ பேசிக்லி கொரோனா ஷுடன் பி டேக்கன் லைட்லி. வாட் எவர் இட் இஸ், வி ஆர் சேயிங் வி ஷுடன் பேனிக், பட் இட் இஸ் அ டெட்லி வைரஸ். ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல் அண்ட் வி ஷுடன் டேக் இட் லைட்லி. ஷுடன்ட் ஆல்சோ பேனிக் like corona. We don't need to panic about it. The only thing is we shouldn't panic, but we shouldn't take it so lightly also. We should be on alert. There's a gray area. The gray buffer area. Yeah, we should be on that area instead of panicking more or panicking less. நம்ம தான், நமக்கு எதுவும் ஆகாது, நமக்கு இந்தியன் ரத்தம்டா அப்படின்னு இருக்கக்கூடாது. என்னது, நமக்கு ரொம்ப ஆயிரும், நம்ம செத்து போயிடும்னு இருக்கக்கூடாது. அந்த நடுவில் இருக்கும், நடுவில் ப்ரிகாஷியஸ் ப்ரிகாஷியஸாக இருக்கணும். அதான். ஸோ ஓகே தாஜ், இப்போ வந்து கொரோனா லைட்லியாக எடுக்கணுமா இல்லையான்னு நம்ம பேசணும். ஸோ நவ் தேர் ஆர் லாக்டவுன்ஸ் இன் வேரியஸ் கண்ட்ரிஸ். இஸ் த லாக்டவுன் நெசசரி இன் இந்தியா? சரி, ஆமாம், பேசிக்காக அவங்க நம்ம காமனர்ஸ்க்குலாம் இதுதான் டவுட் இருக்கும், இந்தியாவில் நெசசரியா? ஏன்னா வந்துட்டு 100 பேர் தான் அஃபெக்டாக இருக்கும், இதுக்கே என்ன ஹோல் நேஷன் லாக்டவுன் பண்ணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம், தெரியுது. ஏன் சொல்லிட்டு நெசன் நான் சொல்கிறேன். இட்டலியில் வந்துட்டு, இட்டலியில் இருக்கட்டும் சைனாவில் இருக்கட்டும், இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 சொல்லுவாங்க, சரியா? நம்ம இப்போ ஃபேஸ் 2 இருக்கோம். இட்டலியில் ஃபேஸ் 2 100 பேர் இருந்தாங்க வீக் 2, ஓகே, வீக் 2 இருக்க 100 பேர் இருக்கும் போது நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் இட் லைக் 10 times அதிகமாச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆர் த மோஸ்ட் க்ரூஷியல் வீக்ஸ் ஃபார் இந்தியா. அந்த டைமில் நம்ம சேஃபராக இருந்துட்டோம்னா வைரஸோட இன்டென்சிட்டி அப்போவே கம்மி பண்ணிக்கலாம்.
ஸோ அதனால லாக்டவுன்ஸ் ஆர் நெசசரி தான், ஈவன் தோ இட் சீம்ஸ் அன்நெசசரி. கன்க்ளூஷன், ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி புது வருஷம் புது வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேயே ஒரே பிரச்சனை அப்படின்னு கஷ்டமாக இருக்கா எனக்கும் தான். ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் தான் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். நான் மக்கள்னு சொல்கிறது இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க உங்களை தான். உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 15 நாள் ஏதோ ஒரு பெரிய வெக்கேஷனுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வீட்லேயே குவாரண்டைன் அண்ட் சில் பண்ணுங்கள். என்னடா எக்கனாமிக்கலாக டவுன் ஆகுது, காசு என்ன பண்ணுறது 15 நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் எக்கனாமி டவுன் இல்லை, ஹோல் இந்தியாவுக்கு எக்கனாமி டவுன் தான். அதனால் விழுந்தா ஒன்றா விழுவோம். இஃப் வி ஃபால், வி ஃபால் டுகெதர். வி ரைஸ், வி ரைஸ் டுகெதர். தேங்க்யூ.